நினைவெல்லாம் நீதானே எபிசோட் ஐம்பத்தி ஏழு ஆதி உயிருக்கு ஆபத்தா போன எபிசோட்ல ஜானு அருணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பார்த்தோம் அருண் அது செஞ்சாரா இல்லையான்னு பாப்போம் வாங்க ஜானு சொன்னதுக்கு அருண் முன்னூறு தடவையா ப்ரோ எத்தனை தடவை பண்ணாருன்னு கேக்குறாரு அதுக்கு ஜானு நூறு தடவைன்னு சொல்கிறா அப்போ ஷாம் மெயின் கல்பட்டுக்கு நூறு தடவை எங்களுக்கு முந்நூறு தடவையா இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையான்னு புலம்புறாரு ஜானு உடனே வெட்டுக்கதை பேசாமல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறா அருணும் ஷாமோ புலம்பிக்கிட்டே அவங்க தோப்புக்கரணம் போட ஆரம்பிக்கிறாங்க ஜானு பார்வை பார்த்து எனக்கு ஏன் உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் தெரியுது என் ஆதி அண்ணனுக்கு உங்களை பிடிச்சிருக்கிறதால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு பாரு அணைச்சிக்கிறா அப்புறம் ஐஷுவ பார்த்து சின்ன நீ நான் அரும் புரோக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கறேன்னு என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கான்னு கேக்குறா ஜானு கேட்டதுக்கு ஐஷு அப்படி அப்படியெல்லாம் இல்ல இவரை எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது அவரை செய்ய வச்சுக்கிட்டே உடம்பாவது குறையும்னு சொல்றா உடனே அருண் அடி பாவி ஐஷு இப்படி சொல்லிட்டு புலம்புறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆதி பார்வை பார்க்க பாரு ஆதியை பார்க்க சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன லுக் அவங்க ஜானு அண்ட் ஐஷு கிண்டல் பண்ணுறது கூட தெரியாமல் அவங்க வேற உலகத்தில் இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து ஜானு ஆதிய பார்வதியை தட்டி சுய நினைவுக்கு கொண்டு வரா ரெண்டு பேரும் அசடு வழியை சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து மீதி பேர் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அதே நாள் இரவு நேரம் மொட்டை மாடியில் ஷாம ஜானுக்கிட்ட ஆதி பாரு காதல் கதையை சொல்கிறாங்க அதுக்கு ஜானு உண்மையிலே இப்படி ஒரு லவ் ஸ்டோரியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இவங்களை சீக்கிரமாக கல்யாண கோணத்தில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறா உடனே அருண் அது கஷ்டந்தான் ஜனனின்னு சொல்கிறாரு ஜானு அதுக்கு ஏன் மா சமாதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறியான்னு கேட்குறா அருணும் ஷாமும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து முழிக்கிறாங்க உடனே ஜானு உங்கள் ரெண்டு பேர் மொழியே சரியில்லை என் கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்குது ஒழுங்காக சொல்லிடுங்க நானே கண்டுபிடிச்சேன் நீங்கள் அவ்வளோதானு மிரட்டுறா அருண் உடனே ஜனனி அது வந்துன்னு இழுக்கிறாரு ஜானு சீரியஸாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா அருண் ஜானுவை பார்த்து புரோக்கும் பார்வதிக்கும் அம்மா தாலி எடுத்து கொடுக்க கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது ஜனனின்னு சொல்கிறாரு ஜனனி ஷாக்கா என்னடா சொல்கிறேன்னு கேட்குறா அப்போது அருணும் ஷாமும் கல்யாணத்தப்போ நடந்ததை சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஜனனி இவங்க கல்யாணம் இவங்க லவ் ஸ்டோரியை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்கிறா அப்போது ஷாம் ஆதிக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க மட்டும்தான் தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியாது பார்வதி அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு எங்களை தடுத்துட்டான்னு சொல்கிறாரு ஆனால் ஏன்னு கேக்குறா ஜானு ஜானு கேட்டதுக்கு ஷாம் ஆதிக்கு அவங்க அம்மா எவ்வளோ முக்கியம்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பார்வதியை கல்யாணம் பண்ணது ஆதிக்கு தெரிஞ்சால் ஆதி குழப்பமாகி அவன் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பார்வதி பயப்படுறா அதே சமயம் அம்மா மகனுக்கு நடுவில் எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா அதான்னு சொல்றாரு அப்போ ஜனனி தன்னோட வாழ்க்கையை விட தன்னை நேசிக்கிறவங்களையும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் பத்தி தான் இந்த பார்வதியால யோசிக்க முடியுதுன்னு கேட்குறா அது காரண் அதான் என் அண்ணி அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி ஐஷுக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்பாக்கு நல்ல மக மாதிரி தன்னை விருத்து ஒதுக்கிற சித்திக்கு கூட காவல் தெய்வம் தானு சொல்றாரு ஷாமு அருணு சொன்னதெல்லாம் கேட்டு ஜானு எந்த பொண்ணையும் எடுத்து கூட பாக்காத ஆதி என்னா ஏன் பார்வதியை இவ்வளவு டீப்பா லவ் பண்றாருன்னு இப்பதான் புரியுது இந்த மாதிரி பொண்ணு கூட வாழ்றதுக்கு எவ்வளோ வேணாலும் போராடலான்னு சொல்லி மூணு பேரும் சிரிக்கிறாங்க அப்போது எதிர்ச்சியாக அங்கே வர வனஜாமா இவங்க பேசுகிறத பார்த்துட்டு போட்டு கேட்குறாங்க ஜனனி அருணை ஷாமையும் பார்த்து அது சரி ஆதி அண்ணா ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது அவருக்கு எப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு கேட்குறா அதுக்கு ஷாம் ஆதி ஹெல்த் வைஸ் நல்லா தான் இருக்கான் இப்போதைக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு கம்மின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்புறோன்னு தயங்குறாரு உடனே ஜானு ஷாம் ஏன் தயங்குறீங்க எதுனாலும் சொல்லுங்கன்னு சொல்றா அதுக்கு ஷாம் ஆதி அதிகமா அவன் டேப்லெட்டை ரெகுலரா எடுத்துக்கணும் அதை மிஸ் பண்ணா அது அவன் உயிருக்கே ஆபத்துல கொண்டு போய் முடியும்னு சொல்றாரு ஷாம் சொன்னதுக்கு ஜானு அவர் தான் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாரே அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு கேக்குறா அதுக்கு ஷாம் பார்வதிக்கு ஒரு கனவு வந்திருக்கு ஆதியை சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிற மாதிரி அதான்னு சொல்கிறாரு உடனே ஜானு ஒரு கனவுக்காகவா இவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேட்குறா அதுக்கு ஷாம் நீ நினைக்கிறா மாதிரி இல்லை ஜானு பார்வதிக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆதிக்கு கண்ணு துடிக்கும் அதே மாதிரி ஆதிக்கு ஏதாவது பிரச்சனைனா அது வரதுக்கு முன்னாடியே பார்வதிக்கு அது தெரிஞ்சிடும் அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதுக்கு ஜானும் என் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றா இதெல்லாம் கேட்ட வனஜாமா மனசுக்குள்ளேயே ஓ அப்ப ஆதி ஆட்டி வைக்க அவன் டேப்லெட்ஸ் ஆட்டையை போட்டாலே போதுமா நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்றேன்னு நினச்சிக்கிட்டே மித்ரா ரூமுக்கு போய் மித்ரா கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க வனஜாமா சொன்னதெல்லாம் கேட்ட மித்ரா என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு திரும்ப கேட்குறா அதுக்கு வனஜாமா ஆமாம் மித்ரா ஆதியை காலி பண்ண நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அவனுக்கு கொடுக்குற மாத்திரையை மாத்தினாலே போதும் யாருக்கும் சந்தேகம் வராமல் அவன் கதையை ஈஸியாக முடிச்சிடலாம் ஆதி இல்லைன்னா இந்த அகிலாவும் இல்லை சமையல் காரியும் இல்லை நம்ம தான் இந்த ஆதிக்கட ஒரு குடும்பத்தில் இருக்கோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு மித்ரா மனசுக்குள்ளேயே ஆதிக்கு ஏதாவது ஆனால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது நான் அவரை கல்யாணம் பண்ணி அவர் கூட சந்தோஷமாக வாழணுன்ற என்னோட கனவை கலைச்சிக்கவும் முடியாது இந்த வனஜா ஆண்டிக்கிட்ட இருந்து ஆதியை கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன்னு நினைக்கிறா வனஜாமா சந்தோஷமாக வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க மித்ரா வனஜாமாவை மொறச்சிக்கிட்டே யோசனையாக நிற்கிறா இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தானே மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் கேட்கவும் ரொம்பவே அருமையான கவிதைகள் கேட்கவும்